இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மெயில் மோஜ். மெயில் மோஜுங்கிறது ஒரு பட்டியல் ஒன்று, டேட்டா லிஸ்ட் ஒன்றை வச்சுக்கொண்டு அந்த டேட்டா லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு தரவுகளையும் தனித்தனியாக டாக்குமெண்ட்டில் போட்டு பல டாக்குமெண்ட்டுகளை பிரிண்ட் பண்ணுறது தான் மெயில் மோஜ். ரைட், நான் இப்போ ஒரு உதாரணம் மூலமாக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். ஒரு இன்ஸ்டிடியூஷனில் மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கோர்ஸ்களை படிக்கிறாங்க, காலத்துக்கு காலம் கோர்ஸ்களை செஞ்சு பாஸ் படிக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க, ரிசல்ட்ஸ் வருது, எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறாங்க. பிறகு சர்டிஃபிகேட் அவார்டிங் ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க. இப்போ 2000 மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க, அப்படி 2000 கிட்டத்தட்ட 2000 மாணவர்களுக்கு இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்கும் ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்க போகிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிற ஒரு கடிதம் அனுப்பணும். அப்போ சப்ஜெக்ட் எல்லாம் ஒன்று தான், மாறப்போகிறது அவங்களோட பேரும் அட்ரஸும் தான். இதை மெனுவலாக செய்கிறேன்டா என்ன செய்வாங்கண்டா, கடிதத்தை டிசைன் பண்ணுவாங்க, அதில் 2 அட்ரஸ் மட்டும் போடாமல் டிசைன் பண்ணி ஒரு கடிதத்தை பிரிண்ட் பண்ணி 2000 ஃபோட்டோ காப்பி எடுப்பாங்க. எடுத்து ஆட்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த 2000 பேருடைய பேர்களையும் முகவரிகளையும் எழுதி எடுப்பாங்க அந்த கடிதத்தை. அதே போல் 2000 என்வலப்லேயும் அட்ரஸ் எழுதி எடுப்பாங்க, அதை போஸ்ட் பண்ணுவாங்க. ரைட், இந்த சிஸ்டத்தை ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் செய்கிறதான ஏற்பாடு தான் இந்த மெயில் மோஜ். அதாவது மாணவர்கள் காலத்துக்கு காலம் கோர்ஸுக்கு சேர்கிற நேரம் கம்ப்யூட்டரில் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணப்படும் டேட்டா பேஸுக்கு. அப்போ அந்த 2000 பேரும் கோர்ஸ் முடிக்கிற நேரம் எல்லாரோட டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக டேட்டா பேஸில் இருக்கு. இப்போ 2-3 வேலை இருக்குது. ஒன்று சர்டிஃபிகேட் உருவாக்குறது, அடுத்து கடிதம் தயாரிக்கிறது, அடுத்து என்வலப் தயாரிக்கிறது. 3 வேலை இருக்கு. முதல்ல சர்டிஃபிகேட்டை டிசைன் பண்ணுவோம். ரைட், சர்டிஃபிகேட் ஏற்கனவே பிரிண்டட் இருந்தால் அந்த பேர் வர வேண்டிய இடத்துல பேரையும், அட்ரஸ் வர வேண்டிய இடத்துல அட்ரஸையும், கோர்ஸ் வர வேண்டிய இடத்துல கோர்ஸ், அதெல்லாம் டிசைன் பண்ணுவோம். எப்படி டிசைன் பண்ணுறேன்டா, அந்த ஏற்கனவே டேட்டா பேஸில் அவங்களோட லிஸ்ட் இருக்குது தானே, அதில் மார்க் பண்ணுவாங்க, இதில் உள்ள பேர் இந்த இடத்துல வரணும், இதில் உள்ள அட்ரஸ் இந்த இடத்துல வரணும், இவங்களோட கோர்ஸ் இந்த இடத்துல வரணும், இவங்களோட கிரேட் வந்து இந்த இடத்துல வரணும், சர்டிஃபிகேட் நம்பர் இந்த இடத்துல வரணும், இப்படி டேட் ஆஃப் இஷ்யூ இந்த இடத்துல வரணும் போன்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி பிரிண்ட் கொடுத்த உடனே அந்த பிரிண்டருக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் ஓனாக போட போட அவங்களோட பேர் கோர்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி வர்றோம். யார் என்ன கோர்ஸ் படித்தாங்களோ அவங்களோட பேருக்கு அந்த கோர்ஸ் போட்டு, என்ன கிரேட் எடுத்துக்கிறாங்களோ அந்த கிரேடை போட்டு வரும். ரைட், அதுக்கப்புறம் கடிதம். கடிதம் அதே மாதிரி தான், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அவார்டிங் ஃபங்க்ஷன் இத்தனை தேதி நடக்க போகுது, நீங்கள் வந்து சேருங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை தயாரிச்சுட்டு அதில் பேர் ஒரு இடத்துல பேரும், நீங்கள் படித்த கோர்ஸ்னு சொல்லி கோர்ஸையும், இப்படி நாங்கள் தேவையான இடத்த மார்க் பண்ணி விட்டுட்டா கம்ப்யூட்டர் என்ன செய்யும், ரெண்டையும் லிங்க் பண்ணி தனித்தனியாக கடிதங்களை பிரிண்ட் பண்ணி தரும். ரைட், அப்போ அதில் உதாரணத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். சர்டிஃபிகேட் இருக்குது, டேட்டா லிஸ்ட் ஒன்று பக்கத்தில் இருக்குது. அப்போ அதில் மார்க் பண்ணுறோம், இதில் இருக்குது லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், டைட்டில், கோர்ஸ், கிரேட், இஷ்யூ சர்டிஃபிகேட் ஏற்கனவே இஷ்யூ பண்ணதா இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே இஷ்யூ பண்ண ஆளுக்கு எஸ்ன்னு இருக்குது, அதனால் அவருக்கு டிக் மார்க் எடுத்து விட்டுட்டோம், அவருக்கு கடிதம் அனுப்ப தேவை, இந்த சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ண தேவை. ரைட், அப்போ மிச்ச ஆக்களுக்கெல்லாம் இங்கே டிக் பண்ணி காக்கெல்லாம் வரும். அப்போ இங்கே போட்டிக்கிறோம், அந்த டைட்டில்ங்கிற முதல்ல வரணும், ஃபர்ஸ்ட் நேம் 2000 வரும், லாஸ்ட் நேம் இங்கே வரணும், அதுக்கப்புறம் கோர்ஸ் இங்கே வரணும், அதுக்கப்புறம் கிரேட் இங்கே வரணும். என்கிட்ட கொடுத்தால் தனித்தனியாக ஆக்கிட பேரை போட்டு சர்டிஃபிகேட் பிரிண்ட் ஆகிட்டு வரும். எங்கட வேலை, ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக பிரிண்டருக்கு ஃபீட் பண்ணுறது மட்டும்தான். அப்போ எங்களுக்கு மெயில் மச்சு இரண்டா ஒரு டேட்டா லிஸ்ட் ஒன்று இருக்கணும், அப்புறம் டாக்குமெண்ட்டை நாங்கள் தயாரிப்போம், அது ஒன்று தானே, ஒன்று தான் தயாரிப்போம். ரைட், இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சாம்பிள் ஒன்று செஞ்சு காட்டுறோம். நாங்கள் மெயிலிங்
மெயில் மோட் செய்கிறதுக்கு மெயிலிங்ஸ்னு ஒரு மெனு இருக்குது, அதுக்கு போகிறோம். அதில் ஸ்டார்ட் மெயில் மோஜில் இருந்து ஃபினிஷ் மெயில் மோஜ் வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் போக தெரியல, ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் வேலை. முதலாவது ஸ்டார்ட் மெயில் மோஜ், அதில் போயிட்டு கேட்குது லெட்டர்ஸா, இமெயில் மெசேஜா, என்வலப்பா, லேபலா, டிரெக்டரியா, இல்லை நார்மல் வேர்ட் டாக்குமெண்டா, அப்படி கேட்குது. இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் செய்ய போகிறது கடிதம், அப்போ லெட்டர். இது சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நீங்கள் லெட்டர்னு கொடுத்து போட்டு மாற்றவும் வேணும், அல்லது நியூ டாக்குமெண்ட்டுக்கு போகிறோம். அதாவது முழு பேஜ் டாக்குமெண்ட்டாக இருந்தால் ஒன்று லெட்டர்னு கொடுக்கணும், அல்லாட்டி நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட்டு கொடுக்கணும். மொத்தம் எல்லாம் இமெயில் மெசேஜ் என்வலப் எல்லாம் வேறு வேறு சாமான். ரைட், அப்போ நான் லெட்டர்ஸ்ன்றே கொடுக்காச்சு. அப்போ லெட்டர் டைப் பண்ணுறதுக்கான அந்த டாக்குமெண்ட் ரெடியாக இருக்கு. நான் டைப் பண்ணுறேன், ஐஸ் ஆஃப் காலேஜ், போல்ஸ் ரோட், புட்லம். அது நாங்கள் இது முன்னங்க செஞ்ச வளமை போல் கடிதம் எப்படி செஞ்சோமோ அதுமாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியதான். 2021 06 06 இன்றைய தேதி. அதுக்கு பிறகு தான் அந்த அவர் அட்ரஸ் வரப்போ, அதை நாங்கள் பிளாங்க் அவுட்டு போட்டு அடுத்து என்ன சல்யூட்டேஷன் டியர் கமா டியர்னு போட்டுட்டு என்டைக்கு அமைச்சிடும், வேறு ஒன்றும் போடையில். அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் அவார்டிங் செரமனி, ரைட். அதுக்கு பிறகு பாடி பாடியை நாங்கள் உருவாக்கி, அது பிறகு தேங்க்யூங் யூ சம்திங், அது பிறகு மேனேஜர், ரைட். கடிதம் ரெடி, பே கடிதம் ரெடி. நாங்கள் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சு கொள்வோம். சரிசோ கடிதம் ரெடி. இப்போ மெயிலிங்ஸில் போயிட்டு அடுத்த கட்ட வேலை செலக்ட் ரிசிபியன் டேட்டா லிஸ்ட் ஒன்று எடுக்கணுமே. நான் சொன்னோம் ஏற்கனவே டேட்டா பேஸில் அவனோட லிஸ்ட் இருக்குது, ரைட். அது இருக்கணும், இருந்தால் தான் உண்மையிலே இதில் தாற்பயம் கதைக்கிறீங்களா? ரைட், எல்லாம் வைப்போம், அவசரப்படாது, ரைட். ரைட், அப்போ இந்த ஏற்கனவே எங்களோட லிஸ்ட் இருந்தால் தான் உண்மையிலேயே இதில் பிரயோசனம். ஆனால் இப்போதைக்கு லிஸ்ட் இல்லை நம்மகிட்ட, அப்போ நாங்கள் டைப் பண்ணி லிஸ்ட், ரைட். டைப் பண்ணி லிஸ்ட். அப்போ அதில் வந்து நியூ லிஸ்ட் ஒன்று டைப் பண்ணுறதுக்கான விஷயம் வந்திருக்கு. அதில் டைட்டில் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, கம்பெனி நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, அட்ரஸ் லைன் 2, சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட் அப்படின்னு ஒரு தொகை இருக்கு. எங்களுக்கு தேவையானது சிலது இல்லை, தேவையில்லாதது சிலதும் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், கஸ்டமைஸ் கொலாம்ஸ், கீழே உள்ள பட்டன் இருக்குது கஸ்டமைஸ் கொலாம்ஸ், அதில் கிளிக் பண்ணி கீழேருந்து நாங்கள் அழிச்சிட்டு வருவோம். இமெயில் அட்ரஸ் தேவையில்லை டிலீட், எஸ். ஒர்க் ஃபோன் தேவையில்லை டிலீட், எஸ். ஹோம் ஃபோன் தேவையில்லை டிலீட், எஸ். கண்ட்ரியோ ரீஜன் தேவையில்லை டிலீட், எஸ். ஜிப்கோட் டிலீட், ஸ்டேட் டிலீட், சிட்டி இருக்கட்டும், அட்ரஸ் லைன் 2 டிலீட், கம்பெனி நேம் டிலீட், ரைட். இப்போ சிட்டி வரைக்கும் வந்துருக்கு. அப்போ நாங்கள் ஆட் பண்ணுறோம் கோர்ஸ், எங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணுறோம். ஓகே, கோர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறோம் கிரேட், ஓகே. ஆட் பண்ணுறோம் பேலன்ஸ், ஓகே. இப்போ ஓகே பண்ணிவிட்டா, அதில் தான் நாங்கள் கொடுத்தது தான் இதில் வந்திருக்கு. இப்போ நாங்கள் டைப் பண்ண தோங்குவோம், மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டன் மெயின் ஸ்ட்ரீட் வாஷிங்டன் சிட்டி, ரைட். கோர்ஸ் வந்து டிப்ளமா இன் எக்கனாமிக்ஸ், கிரேட் வந்து பி, பேலன்ஸ் வந்து 0. டெப் அமர்த்தினால் அடுத்த இது மிஸ்டர் பராக் ஒபாமா, பராக் ஹுசைன் ஒபாமா, ஏதோ ஒரு பேர், நியூ ஸ்ட்ரீட், நியூயார்க், ரைட். டிப்ளமா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏதோ போடுவோம், ஏ போடுவோம், 0.
மிஸ்டர் சந்திரிகா, சந்திரிகா இல்ல மிஸ்ஸிஸ் இல்லையா, சந்திரிகா மஹிந்த ராஜபக்ஷ ரைட், கலம்போ ரோட் அம்மந்தப்ப டிப்ளமா இன் குக்கரி சி 500 மிஸ்ஸிஸ் சந்திரிகா குமாரதுங்க ஹில் ஸ்ட்ரீட் கம்பா டிப்ளமா இன் பியூட்டி கல்ச்சர் ஏ 1000 மிஸ்டர் தனுஷன், அப்போட பேர் என்ன தனுஷன் இருக்கிறீங்களா? தனுஷன் ஓ சார் சொல்லுங்க சொல்லுங்க, அப்போட பேர் சொல்லுங்க. டாக்டர் சதா சரவணன், சரவணன் எங்க எந்த இடம் இடம் மெயின் ஸ்ட்ரீட் போடுவோம், மெயின் ஸ்ட்ரீட் போடலாம் ரைட். Diploma in Information Technology. சார் பேலன்ஸ் வர என்ன? அதே அது சொல்றேன் சொல்றேன் எல்லாம் சொல்லுவோம் ரைட் ரைட். மிஸ்டர் முஷ்கா, மிஸ்டர் இல்லை மிஸ்ஸிஸ், மிஸ் எம்எஸ் முஷ்கா சொல்லுங்க, அப்பட பேர் என்ன? அப்பாஸ். அப்பாஸ் கல்பிடிய ரோட் எத்தாலை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஜீரோ. நான் ஒரு 6 பேரே போட்டீங்க, ஓகே. இப்போ நான் ஓகே பண்ணுறேன், ஓகே பண்ணோன்னு சேவ் பண்ண கேட்கும் அந்த டேட்டா லிஸ்ட் ரைட். ஏற்கனவே ஒன்று சேவ் ஆகிருக்கு, நான் டேட்டா லிஸ்ட் அதை ஓவர் ரைட் பண்ணிவிடுறேன். டேட்டா லிஸ்ட் சேவ் எஸ். இது எப்படி செய்யக்கூடாது, ஏற்கனவே இருந்தால் தான் நல்லோம் ரைட். ஓகே அப்போ டேட்டா லிஸ்ட் அடுத்து எடிட் பண்ணுறேன்னா ரிசிபியன் லிஸ்ட்டுக்கு போனால் திரும்ப எடிட் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே யாராவது அவசரமாக சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட அன்டிக் பண்ணிவிடலாம் ரைட். அப்போ அவருக்கு கடிதம் பிரிண்ட் ஆகும். ஓகே நான் வைக்கிறேன், ஓகே பண்ண. இப்போ அந்த கடிதம் இருக்குதானே, அந்த கடிதத்துக்கு போவோம். ஆஹா நான் மாற்றி அந்த டாக்குமெண்ட்டை மாற்றி இது பண்ணிட்டேன், அந்த டாக்குமெண்ட்டுக்கு டச் ஆகிருக்கு பரவாயில்ல, அந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டாக்குமெண்ட் தான் அதை அட்டாச் பண்ணோம். எப்படி இருக்கு, செலக்ட் ரிசிபியண்ட்டில் போயிட்டு அதுவும் நல்லது தான், யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டு போயிட்டு நாங்கள் அந்த டேட்டா லிஸ்ட் நாங்கள் சேவ் பண்ணதை கொடுத்தோன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ யார் கேட்ட கேள்வி, அனாத் கேட்ட கேள்வி, இதில் வந்து வச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம் இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்ட், அதில் சொல்கிறோம் டைட்டில். இந்த நம்ம டைப் பண்ண அந்த தலைப்பில் வந்து டைட்டில் டைட்டிலை போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் நாங்கள், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் அமர்த்து. அப்புறம் இன்சர்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஒரு ஸ்பேஸ், இன்சர்ட் லாஸ்ட் நேம் என்டகி, இன்சர்ட் அட்ரஸ் லைன் 1 கமா என்டகி, இன்சர்ட் சிட்டி அதுக்கப்புறம் டியர் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் கம்மா. இப்போ வருதா எல்லாம்? அப்போ பாடியில் ஒரு இடத்துல கோர்ஸ், நீங்கள் என்ன என்ன கோர்ஸ் எங்கள்கிட்ட நிறுவனத்தில் என்ன கோர்ஸ் படித்தீங்க, இன்சர்ட் கோர்ஸ் பாருங்க கோர்ஸ் வந்துட்டு ரைட். ரெண்டாவது பந்தியில் நீங்கள் நடந்த எக்ஸாமில் இன்ன கிரேட் எடுத்துக்கணும், கிரேட் வந்துட்டு இருந்தா. அது பிறகு நீங்கள் கோர்ஸ் ஃபீஸில் இவ்வளோ கட்ட இருக்கு சரியா? ஆனால் இப்போ யார் கேட்ட பேலன்ஸ் எனக்கு ஓகே சார் ரைட், இந்த கோர்ஸ் இருக்குது ஆகவே இத்தனாந்தேதி முன்னாடி கட்டி போட்டு
ஜீரோ ஜீரோவில் ஆளுக்கு ஜீரோன்னு காட்டும், அவர் கட்ட தேவையில்லை, மற்ற ஆளுக்கு கட்டணும், அத்தனை அமௌண்ட்டை கட்டணும், இத்தனை தேதி மட்டும் கட்டி போட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்க, அதான் கடிதம் சொல்லுங்க சார். நான் சும்மா எல்லா டீட்டெயில்ஸும் கலக்கிறதுக்காக நான் அதை போட்டு காட்டுறோம் சாம்பிள். ரைட், வேலை முடிஞ்சுது. இப்போ அந்த ஃபினிஷ் கொடுத்தா, இப்போ ஆறு பேர் இருந்தால் ஆறு ஆறு கடிதம் பிரிண்ட் ஆகும், ஆறு பேரையும் பேரை போட்டு ரைட். ஆனால் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதில், இந்த அறிக்கை ப்ரிவியூன்னு சொல்லி கிளிக் பண்ணுற பாருங்க. டொனால்ட் ட்ரம்ப், மெயின் ஸ்டேட், வாஷிங்டன், டியர் ட்ரம்ப், ரைட். உங்களோட கோர்ஸ் டிப்ளமா இன் எக்கனாமிக்ஸ், நீங்கள் கிரேட் பி எடுத்துக்கிறீங்க, நீங்கள் ஜீரோ பேலன்ஸ், ரைட். இத்தனை தேதி வாங்க ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இதை நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த ஆடே காட்டும். இந்த வரைக்கும் நெக்ஸ்ட் பட்டன் அடுத்தால் பராக் ஹுசைன் ஒபாமா, நியூ ஸ்டேட், நியூயார்க், டி ஒபாமா. நாங்கள் அவருக்குன்னே எழுதின மாதிரிக்கு அந்த கடிதம், அவ்வளோதான். அவருக்குன்னே டைப் பண்ணி பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. மஹிந்த ராஜபக்ச, அடுத்து சந்திரிகா குமார்த்துங்க, சரவணன் தனுஷன், அப்பாஸ் நுஷ்கா, அப்படி வரும். இப்போ சொல்கிறது, இப்போ இதில் பிளாங்காக பிரிண்ட் பண்ணி பேனல் எழுதி அனுப்புனா நாங்களே யோசிக்க மாட்டோம், பத்தோட பதினொன்னா வந்திக்குது இந்த கடிதம் நமக்கு. ஆனால் எங்களை பேர் அழகாக பிரிண்ட் பண்ணி முறையாக வந்திருந்தா, அடுத்தது இந்த கோர்ஸில் பேர்லாம் டைப் பண்ணுறதுக்கு பிளாங்க் ஒட்டிப்பாங்க, டொட்டட் லைன் வச்சிருப்பாங்க. அப்போ சில நேரம் சில கோர்ஸில் பெருசாகிங்க டொட்டட் லைன் போதாமல் மேலே எழுதி ஏற்றி எழுதிக்குவாங்க, எழுதுவாங்க. சில இதில் வந்து கோர்ஸ் சின்னதாக இருக்கும், பின்னாம்பிரிய கோட்டிக்கும் இந்த கோட்டையில் சின்னதாக எழுதிப்பாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை பாருங்கள், நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்க கொடுக்க அந்த ஆட்டோமேட்டிக்காக பேராகிராஃப் அட்ஜஸ்ட் ஆகிறத பாருங்கள், அந்த கூடுது குறையுது. கோர்ஸில் நீளம் கூடி இருந்தால் அது தக்கன அட்ஜஸ்ட் ஆகும் பாருங்க, பேராகிராஃப்ல நீளம் காணாவே கூடி குறையுது. டிப்ளமா இன் குக்கரி வந்து சின்ன கோர்ஸ், டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது பெரிய கோர்ஸ். அப்போ அதுக்கு தக்கன பேராகிராஃப் தானாக அட்ஜஸ்ட் ஆகும் ரைட். அப்போ கடிதம் அவங்களுக்குன்னே டைப் பண்ணி பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும், அப்படி எல்லாருக்கும் போகும், நமக்கு வேலையும் மிச்சம். நம்ம செஞ்சது கடிதம் மட்டும்தான், டேட்டா லிஸ்ட் ஏற்கனவே இருக்குது, அவங்க சேரும்போது நாங்கள் அவங்களோட பேர் அட்ரெஸ்லாம் டேட்டா பேஸில் போட்டுட்டோம். ஆக அது ஒரு வேலை இல்லை, இன்றைக்கு நம்ம செஞ்சதுக்கு என்ன, அது உண்மையிலே வேலை இல்லை. விலங்குற நான் சொல்கிறது அது ப்ரிவியூ தான் பார்த்தோம், ப்ரிவியூ ப்ரிவியூ பார்த்தா அதில் காட்டும், இல்லாட்டி நார்மலாக இருக்கும். இப்போ ஒரு கடிதம் தான் ஸ்க்ரீனில் இருக்கும், நாங்கள் ஆறுன்னு ஆறு ஆயிரம்னு ஆயிரம் கடிதம் பிரிண்ட் ஆகும், பிரிண்டரில் ஆயிரம் பேரையும் பேரையும் போட்டு நான் ஃபினிஷில் போயிட்டு நாங்கள் என்ன செய்யலாம், பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். செலவு கூட எப்படி செலவு கூட சார், எப்படி செலவு, எப்படி பிரிண்ட் செலவா, பிரிண்ட் செலவா, பிரிண்ட் செலவு வந்து அப்படி தான், ஃபோட்டோ காப்பியும் வந்து லேசர் பிரிண்ட் தான், லேசர் பிரிண்ட்டில் நாங்கள் பிரிண்ட் தான், அதே பிரிண்ட் தான், செலவு கூட பெருசாக போகாது. நல்லா குறைச்சி டோனரை நல்லா குறைச்சி எக்கனாமிக் இதில் போட்டால் அடித்தா ஃபோட்டோ காப்பியில் செலவுக்கு தான் போகும், எல்லாம் ஒன்று தான், அதே டோனர் லேசர் பிரிண்டர் தானே, ஃபோட்டோ காப்பியும் லேசர் பிரிண்டர் தான் ரைட். இப்போ நான் அஞ்சாவது தனுஷன், தனுஷனுக்கு அப்போ இதில் போயிட்டு நான் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுத்து அந்த குறிப்பிட்ட அஞ்சாவது ஆளை மட்டும் தனியாக எடுக்கிறேன். ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு கடிதம் அனுப்புகிறோம், அதில் அஞ்சாவது ஆளை மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். அப்போ அவருக்கு மட்டும் தனியே கடிதம் கொண்டு வரேன், வேறு ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வேறையாக பிரிண்ட் ஆகும், இந்த அஞ்சாவது தனுஷனுக்கு வேறையாக பிரிண்ட் ஆகும். ஏன்னு சொன்னால் தனுஷனுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு வரி சேர்க்க இருக்கிறோம், நீங்கள் கடைசியாக நடந்த அப்படி எக்ஸாமில் கள்ள கோப்பி அடித்து பிடிப்பட்டதால் நீங்கள் திரும்ப எக்ஸாம் செய்ய வேண்டி வரேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வசனம் சேர்க்கலாம். விளங்க சொல்கிறேன், ஸ்பெஷல் கொட்டேஷன்ஸ் அப்படி ரெண்டாயிரம் பேருக்கு அனுப்பும்போது ஒரு சில ஆட்களுக்கு வித்தியாசமான சில வசனங்கள் சேர்க்க வேண்டியது, அப்படியா இருந்தால் நாங்கள் அப்படியும் செய்யலாம்ங்கிறது தான் அதை சொல்லவார். அது தனி கடிதம் ஆகிக்கும், எல்லாருக்கும் அனுப்ப போகிற ஒரு கடிதம் தனியாக இருக்கும், குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் தனியாக ஒரு கடிதம் போகும். தட்ஸ் ஆல். அப்போ 1, 2, 3, 4, 5 கம்பல்சரி ஸ்டெப்ஸ் வந்து மூணு தான் இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு, அதாவது மெயில் மெயில் ஓட்டோ டாக்குமெண்ட் செய்கிறது, அடுத்து ரெசிபியன்ட் லிஸ்ட்டை தயாரிக்கிறது, மர்ஜ் இந்த இதுகளை ஆட் பண்ணுறது, தேவையான இடத்துல பண்ணுறது, அதுக்குள்ள பிரிண்ட் தான். ப்ரிவியூ பார்க்குறதுலாம் ஆப்ஷனல், நீங்கள் ஒவ்வொரு முறையும் ப்ரிவியூ பார்க்க மாட்டீங்க, இப்போ நீங்கள் புதுசுக்கு பார்ப்பீங்க, ஆனால் ஆஃபீஸில் வேலை செய்யணும் பார்க்க மாட்டேன், ஏன்னா செஞ்சால் சரியாக தான் செஞ்சுருக்கீங்க கம்ப்யூட்டர், ஒரு ஆக்கில் இப்போ ரெண்டாயிரம் கடிதத்தையும் பார்க்க தேவையில்லை, சும்மா ஒரு ஒன்று பார்க்கணும் ஒன்று பார்க்கலாம், ஒன்று பார்த்து போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். அந்த ஆளோட நபரோட கடிதத்தை உங்கள் பேர்களை போட்டு 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 பிரிண்ட் பண்ணணும் ரைட்.
இதைத்தான் இந்த லைட் பில் எல்லாம் செய்யறாங்க, லைட் பில் எல்லாம் இந்த மாதிரி செய்யலாம். எலக்ட்ரிசிட்டி பில், யார பேர், என்ன அக்கௌண்ட், எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ ரீடிங், இதெல்லாத்தையும் டேட்டா பேஸ் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு போட குறிப்பிட்ட இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோ, இந்த இடத்துல போடணும், இதெல்லாம் அது போட்டு பின் பண்ணும். அவ்வளோதான். அதை எம்எஸ் வேர்டில் தான் செய்வாங்களா, அதுக்குன்னு அவங்க சாஃப்ட்வேர் செஞ்சு வச்சு செய்கிறாங்களாங்கிறது தான் வித்தியாசம். அது வளமையாக செய்கிறதால அவங்க அதுக்குன்னு அவங்களுக்குன்னே ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு வச்சுப்பாங்க, வளமையாக ஒரே ஃபார்மெட்டில் தான் போயிட்டு இருக்கும். ஆனால் நாங்கள் டாக்குமெண்ட்டை கடிதம் அடிப்போம் மெயில் மூலம், நாளைக்கு சர்டிஃபிகேட் அடிப்போம், நாளைக்கு வேறு ஒரு டாக்குமெண்ட் செய்வோம், அதனால் எங்களுக்கு மாறும். அப்போ அந்த ஸ்டார்ட் மெயில் மோஜில் இருக்குது, லெட்டர்ஸ், இமெயில், என்வலப்ஸ் இருக்குது, லேபிள் இருக்குது. லேபிள் என்னத்துக்கு, பெரிய பார்சலாக இருந்தால் ப்ரிண்டரில் போடலை, அப்போ லேபிளில் அட்ரஸ் ப்ரிண்ட் பண்ணி தான் பார்சலில் ஒட்ட வேண்டிய வரும். ரைட், எங்கள்ட கையிருப்பில் இருக்கணும் டேட்டா லிஸ்ட், தரவு பட்டியல் இருக்கணும், இருந்தால் மெயில் மோஜ் ஈஸியாக முடியும். மெயில் மோஜை பற்றி கட்டாயம் கடிதம் கேள்வின்னு வரும்னு நினைக்கிறேன். இ பிளஸ் எக்ஸாமில் இந்த விஷயங்களை கொஞ்சம் மனசில் வச்சுக்கொள்ளும், ஏதாவது டவுட் தான் கேளு. உதாரணத்துக்கு இதுல பாருங்க,